ஆனால் என்னை பொறுத்த வரையில் இடம் தவறி சொல்லி விட்டீர்கள் என்று நினைக்கும்போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க. ஏன் கத்துகிறீர்? நீ ஓட்டம்தான் என் செல்வாக்கு, என் கௌரவம், அத்தனை குறுக்க நிக்கிறவன். புரிகிறது ஆள வந்தார். உம்முடைய துரோக சிந்தனைக்கு என்னை தோள் கொடுக்க சொல்லுகிறீர். என் உயிராக உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்விலே மண்ணை தூவி விட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு வாழச் சொல்லுகிறீர். இந்த இழிச்செயலை கேவலம் தெருவிலே எச்சில் இலைக்காக அலையும் சொறி நாய் கூட செய்யாது. ஆளவந்தார், நீர் நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர். இல்லாவிட்டால் பசுவை கொண்டு விட்டாதன் கந்துக்கு அருகம்புல் போடும் புண்ணியவானாக இருப்பீரா? என்ன சொல்ற நீ? ஒண்ணு சும்மா உதவி செய்ய வேணாம். இந்த வெச்சுக்கோ, இத வெச்சுக்கிட்ட குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ண வெச்சுக்கோ. பணம் வெச்சுக்கோ. ஒரே உலாவ முடிகிறது. பதம் பார்க்கும். ஆனால் ரஹீம், அன்றும் பக்கிரி இன்றும் பக்கிரி. இன்றுதான் உம்முடைய பணம் நல்ல காரியத்திற்கு உபயோகப்பட போகிறது. இதை வைத்துக் கொண்டு என் சேரியை சீர்படுத்த போகிறேன். மிக்க நன்றி. பணத்தை வாங்கி தரமாட்டே. இதோ வரேன். இதோ வரேன். போறே. நில்லே. சுட்டுறேன். சுட்டுறேன். போறே. சுட்டுறேன். பணத்தை குடுறா. சுட்டுறேன். பணத்தை குடுறா. சுட்டுறேன். சுட்டுறேன். பணத்தை குடுறா. சுட்டுறேன். போறே. போறே. பணத்தை குடுறா. சற்று முன்பாக கோடையடி என கொக்கரித்து இப்போது என் பிள்ளை பூச்சியை போல் துடிக்கிறீர். கொஞ்ச நேரத்தில் கதையே மாறிவிட்டது பார்த்தீரா? தந்தையை இழந்து நிற்கும் எனக்கு துப்பாக்கி முனையிலே ஆறுதல் குறவா அழைத்து வந்தீர். பயப்படாதீர். அல்லாவின் ஆணையாக நான் உன்னை கொல்ல மாட்டேன். பகைவனுக்கு கருள் காட்டும் மனப்பக்குவம் கொண்டவன் தான். நான் இறக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மக்கள் தொண்டன் போய்விடுவான். நீர் இறந்தால் ஆயிரக்கணக்கான ஏழைகளை வதைத்து வந்த ஒரு கடும் புலி இறந்ததாகும். வினையை விதைத்தவன் தான் வினையை அறுக்க வேண்டும். 92 இவனை கைது செய். போலீஸ் வந்துச்சா? போலீஸ் வந்துச்சா? ராஜா, ஏ பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சுட வர்றாங்களா? ஆளவந்தாரே, நன்றாக நாடகம் ஆடுகிறேன். ஐயா, இவர் சொல்வதெல்லாம் போய் பேசாதே. நீ சொல்ல வேண்டியதை போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிக்கொள். இழுத்து கொண்டு வாங்க. ராஜா, என்ன பைதெல்லாம்? அப்பா கிட்ட இருந்து பணத்தை திருடி அவரையும் கொலை செய்ய பார்த்தாமா? இருக்காதப்பா, இருக்காது. ரஹீம் அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல. என் கண்ணால பார்த்து தாமா அவனை கைது செய்திருக்கிறேன். நீங்க போங்க உள்ள. நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டே இருங்க. குப்பை
நீ அடுத்த தெருவுல போய் பாரு சரி இந்த பசங்க போகும்போது மண்ணை கண்ண வெட்டி தூக்கி போறோம் சரி சரி போய் பாரு நான் அப்படி பாத்துட்டு வரேன் சரி ஏமா பாத்து போங்க அங்க எல்லாரும் காலி ஆயிட்டாலும் அந்த புரட்சி மட்டும் காலி ஆக முடியாது பாத்து போங்க புரட்சி இருந்த இடமா பொழிக்க தெரியாத பசங்க வாயால கெட்டு கூட்டோட கைலாசம் ஆயிட்டானுங்க उम्मीदा वयुर्वे राजनुक्कु कल्याण
உங்கள் மகன் இதுவரையில எனக்கு அண்ணன், இனிமேலும் அண்ணன் தான். மேரி, இந்த கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்றேன். இது கல்யாணத்தை முடிவு செய்யறதுக்கு முன்னாடியே என்ன கேட்டிருக்க வேண்டிய கேள்விப்பா. முன்பின் தெரியாதவங்களுக்கு கூட அவங்க விருப்பம் தெரிஞ்சு உதவி செய்யறவங்க நீங்க. ஆனா உங்க மகனின் வாழ்க்கையை மட்டும் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக முடிவு செஞ்சிட்டீங்க. மேரி, உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி பதிலை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை நம்பித்தானமோ எத்தனையோ கனவுகளை கண்டு வர்றவனா. மேரி, நல்லா யோசனை செய்து சொல்லுமா. அம்மா, உங்களுடைய ஆசைகளுக்கு நான் குறுக்கே நிற்பதாக நினைக்காதே. ஆனா என்னுடைய வாழ்வை நான் தவறாக நிர்ணயித்துக் கொள்ள முடியாது. முடியாது மேரியம்மா, நீங்க கெட்டு போறதுக்கு அவங்க விரும்புறாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு தானமா சொல்றாங்க. மாணிக்கம் பிள்ளை, நீங்கள் ஒரு பெரியவர் என்பதற்காக நான் உங்களிடம் காட்டும் அடக்கத்தை என் சொந்த வாழ்க்கையில் குறுக்கிடும் அளவுக்கு நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள். இரண்டாவது முறையாக எச்சரிக்கிறேன். என் நன்மைக்காக என் அப்பாவிடம் வாதாட எனக்கு உரிமை உண்டு. அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்தில் என்னை மேற்கொண்டு வற்புறுத்த வேண்டாம். அண்ணா, என் தலை சுத்துது. இந்த கல்யாணமே நடக்காதா?